அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இரண்டாம் பருவத்தில் ஃபஸ்ட் இயர் பார்த்துடலாம். ஸோ இசை அமுது, இசை அமுது அப்படிங்கிறத நமக்கு யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படிங்கிறவரும் இதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தார்சன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஹிண்டு. நம்ம ஹாலிவுட் மூவி பார்த்துருப்போம், தார்சன் அதான் ஷார்ட்கட்டு. ஸோ தார்சன் வந்து என்ன செய்வார், காட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் வந்து புரட்சி பண்ணுவார், அதனால் புரட்சி கவிஞர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவேந்தர் அப்படின்னும் பாவேந்தர் பாரதிதாசன்கிறது தெரியும். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்புரத்னம். பாரதியாரனுடைய கவிதையின் மீது கொண்ட பச்சின் காரணமாக தன்னுடைய பெயர் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். ஸோ பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் எழுதிய கவிதை நூல்கள். ஸோ இவருடைய கவிதை நூல்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிய மன்னன் வந்து பரிசாக கொடுத்தாரு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு விளக்கு ஏறி அழகாக சிரிப்பாங்க எல்லோரும், அதான் ஷார்ட்கட். சரி, இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையை வந்து கூப்பிடுதாரு. ஸோ மலையே மலையே வாவா, வானத்து மலையே வாவா, வையத்து உலகத்துக்கு அமுதே நீ வா. ஸோ சிட்டி அதாவது நகராட்சியில் தகரப்பந்தல் போட்டிருப்பாங்க, கிராமத்தில் கூரை போட்டிருப்பாங்க, சிட்டியில் பெண்கள் நினைச்சிருந்தாங்களாம் செம்பு குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அதுபோக என்னது, ஏரி குளங்கள் நிறையுது, பூ காய்கள்லாம் பூத்து குலுங்குது, இதுக்காக நீ மழை பெய்யணும் அப்படிங்கிறப்பல தலையா வெப்பம், தலையா வெப்பம்னு என்னது குறையாத வெப்பம், பெருகும் வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெப்பம் குறையதுக்காகவும் நீ பெய்யி அப்படின்னு பாரதிதாசன் வந்து நினைச்சிடறாரு, மலையை கூப்பிடுறாரு. சரியா? ஸோ இந்த அறிஞர் பொருட்கள் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பழமொழி 400. ஸோ பழமொழி 400 பழைய காலத்தில் 400 ரூபா இருந்தால் என்ன செஞ்சிடலாம், ஒரு 3 அறை கட்டிடலாம். ஸோ அப்போ 3.5 அறையனார் அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 3.5 அறையினருடைய ஷார்ட்கட் பார்த்துடலாம். 3.5 அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர், அரையன் அப்படிங்கிறது என்னென்னா அரையன் அரசன் ரெண்டுமே வருது பார்த்திங்களா. அப்போ அரையன் அப்படிங்கிறது அரசன், அதாவது 3.5 அப்படிங்கிற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரையன் அப்படிங்கிறது அவருடைய குடிப்பெயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழமொழி 400ங்கிறது என்னென்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் 1. ஸோ ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பழமொழி இருக்கும். இந்த பாடலுக்கு என்ன அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவதில், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறதான் பழமொழி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆற்றவும்னு என்னதுன்னா நிறை, அதாவது நிறைவாக கற்போம்னு அர்த்தம். ஸோ நிறைவாக கற்றவன் வந்து என்னென்னா அறிவுடையவன், அவங்க நாட்டு திசையும் செல்லாத நாடு இல்லை. ஸோ 4 திசை இருக்கு இல்லையா, அங்கே அவங்க போகாத நாடே இருக்காது. அங்கே எங்கே போனாலும் அவங்க என்ன செய்ய வேண்டாம், கட்டுச்சோறு கொண்டு போக வேண்டாம், தன்னுடைய நாட்டு மக்கள் போலவே அங்கே உபசரிப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது மகள் நேருவுக்கு இந்திரா, சாரி மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். ஸோ எங்கேருந்து எழுதாரு, அல்மோரா மாவட்ட சிறை, 1935 இந்திய அரசு சட்டம் போட்டாங்க இல்லையா 1935, அப்போ தான் எழுதுறாரு. ஸோ பிப்ரவரியும் 2022 போட்டிருக்காங்க. ஸோ 2 நாளுக்கு ஒருக்கா லெட்ரு போடுவார் அப்படிங்கிறது ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரியா? 1935 பிப்ரவரி 22 அல்மோரா சிறையிலேருந்து போடுறாரு. ஸோ அப்போது அந்த நேரத்தில் இந்த நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் வந்து எங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர்னுடைய விஸ்வபாரதி கல்லூரி. இந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்திநிகேதன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ரைட்டா? அந்த இடத்துல தான் என்னது இருக்குது, அங்கே தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 1922லேருந்து அரௌண்ட் 42 இயர்ஸ் தான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மகளுக்கு கடிதம் போட்டிருக்காரு. 1964 நேரு அவர்கள் வந்து மரணிக்கிறாரு, 42 வருடங்களாக லெட்ரு போட்டிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும். சரி, இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறைச்சாலையில் நீ நான் நலமாக இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, நீ வந்து எப்படி படிக்கிற, ஸோ நான் வந்து படிக்கும் பொழுது கிளாஸில் பாடத்தை கவனிக்க மாட்டேன், தனியாக வாத்தியார்ட்ட போய் தான் டவுட் கேட்பேன், அந்த மாதிரி தான் நீ இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி நீ புத்தகம் கேட்டிருந்த அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், புத்தகம் படிப்பதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, உனக்கு வந்து கடமையாக மாற்றக்கூடாது, அதனால் உனக்கு என்ன பிடி எந்த இது வேணுமோ அதை சொல்லி நான் உனக்கு ஒரு புத்தகத்தை அனுப்பிவிடுதேன் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு முக்கியமான பேரா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குங்க இல்லையா, இந்த பேராகிராஃப் தான் ரொம்ப முக்கியம். அதுபோக இதுலேயும் ஒரு சில ஒன்பாடு வந்து இருக்கும். சரியா? ஒன்றுமில்லை. ஸோ ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவதுன்னு ஒரு ஒன்பாடு வரும். சரி வாங்க பார்த்துடலாம். சரிங்க வாங்க. ஸோ பிளேட்டோவனுடைய புத்தகங்கள் வந்து சுவையானவை. ஸோ பிளேட்டில் நம்ம சுவையான சாப்பாடு இருக்கும், அப்போ பிளேட்டோவனுடைய சுவையானவை புத்தகங்கள் சிந்தனையை தூண்டுபவை. நம்ம எப்பண்டா சாப்பாடு வரும்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். கிரேக்க நாடகங்கள் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுபவை. ஸோ கிரேப் ஜூஸ்லேருந்து ஒயின் தயாரிக்காங்க, அப்போ ஒயின் எப்போ குடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆர்வமாக இருப்போம், ரைட்டா?
ஸோ சுருக்கமாகவும் இருக்கும். ஒயின் வந்து நீங்கள் கம்மியாக குடித்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். சரியா, நாடகங்களை பற்றினா சாகுந்தலம், காளிதாசனுடைய சாகுந்தலம் வந்து என்னது, வாசிக்க வேண்டிய நூல். ஸோ சாகிறதுக்குள்ளே அந்த நூலை வாசித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சென்ற ஆண்டு டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதும். நம்ம வந்து இந்த காலத்தில் போர் அமைதும், போர் அப்படிங்கிறது எதில் பார்க்குறோம், பொம்மையில் தான் பார்க்குறோம். அதனால் டால்ஸ்டாய், டாய் அப்படின்னா பொம்மைன்னு அர்த்தணும். இப்போ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் நாவல் வந்து என்னது, வாசிக்க வேண்டிய ஒரு சொல்கிறாப்புல, உலகின் மிகச்சிறந்த நூல்கள் ஒன்றாகவும் சொல்கிறாப்புல. பெர்னட்ஷாவினுடைய நூல்களை வாசிக்க வேண்டன்னா அது வாசிக்க தகுந்தது, அந்த நூல்லாம் பெருசாக வாசிக்க தகுந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல. எனக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரன் ரசல். ஸோ அவருக்கு நேருக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரஸ்ட்டு ரஸ்க் சாப்பிட்றது, இந்த ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. அவருடைய ஆங்கிலம் வந்து ரொம்ப அருமையானது, இதெல்லாம் ஆங்கில நாட்டில் தான் கிடச்சிது, ஆங்கிலேயரால் கிடச்சதுனால ஆங்கிலம் வந்து அருமையானது அப்படின்னு சொல்கிறாப்புல. புத்தகம் வாசித்தல்ங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்துகளோட யூனிவர்சிட்டி, ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன் ஆங்கில கவிஞர், ரைட்டா? ஸோ கவி தேன் வருது, நம்ம கவிடன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மில்டன் கவிடன், பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர், நம்ம சொன்னோம் இல்லையா, கிரேப் ஒயின் சிந்தனையை தூண்டும், காளிதாசருடைய சாகுந்தலம் நாடகம் நாடக ஆசிரியர், டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டினுடைய எழுத்தாளர், பெர்னாட்ஷா நாட்டுன்னு வந்திருக்கு, இந்த நா இருக்கு இல்லையா, அந்த நா தான் நமக்கு ஷார்ட்கட்டு, நாடக ஆசிரியர், பெட்ரன் ரசல். ஸோ சிந்தனையாளர், பெட்டில் படுத்துக்கிட்டு என்ன செய்வார், சிந்தனை பண்ணி கல்வி படிச்சிருக்காரு. அல்மோரா சிறை வந்து எங்கே இருக்குது, உத்தராஞ்சலில் இருக்குது, ரைட்டா? ஸோ அலமாறு வந்து பெரும்பாலும் எங்கே இருக்கும், உத்தரத்தில் இருக்கும், உத்தரத்தோடு அந்த உத்தரம் செஞ்ச கம்பளை தான் அல்மாரை செஞ்சுருப்பாங்க. இப்போ உத்தராஞ்சல்னா அல்மோரா. கிருபாரணிங்கிறவங்க யார், விஸ்வபாரதியில் பணிபுரிந்தவங்க, இவங்களோட தான் யார் இருக்கா, நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இலக்கணம், ரெண்டாவது விடியில் பார்த்துடலாம். ஸோ பின்னாடி எதுவும் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ கடவுளை சித்திரம் வந்தார். ஸோ இயல் ரெண்டு அடுத்த விடியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.